நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கிட்டே தவறான உறவு வச்சுக்கிட்டு இருந்தவர் அவங்க கிட்ட பணம் கேட்டு உதவி பண்ணாதனால அவங்கள அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறதா வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ஹைதராபாத்தை சேர்ந்தவர் தான் நாகபூஷணம் இவரோட ஒய்ஃப் பேர் சௌமியா இருபத்தேழு வயசு ஆகுது இவங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி இவங்க வீட்டில் சடனமாக கிடந்தாங்க இவங்களை யார் கொலை செய்தது எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு போலீஸு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்க தான் நாகபூஷனோட ஃப்ரெண்டான பிரகாஷ் என்பவர் தான் அந்த பெண்ணை கொலை செஞ்சுருக்காருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சாங்க இதுக்கப்புறம் போலீஸார் பிரகாஷை கைது செய்து அவர்கிட்ட வாக்குமூலத்தை வாங்கினாங்க அவர் கொடுத்த தகவல் தான் திடுக்கிடும் தகவலா இருந்துச்சு கட்டிட வேலை செஞ்சுட்டு வந்த நாகபூஷனுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரகாஷ் அறிமுகமாயிருக்காரு அதிலிருந்து ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அப்பதான் சௌமியாவுக்கும் பிரகாஷுக்கும் தவறான உறவு ஏற்படுத்திருக்கு ஆனா சௌமியா அவங்க ஹஸ்பண்டுக்கு கூட தெரியாம இவங்க ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப சீக்கிரட்டா நூத்திட்டு இருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்துல பிரகாஷ்க்கு பண கஷ்டம் வந்துருச்சு அப்போ பிரகாஷ் சௌமியா கிட்ட போய் பணம் கேட்டிருக்காரு இந்த உதவி நீ எனக்கு செஞ்சுதா பணம் கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனா சௌமியா பணம் தர ஐடியாவிலே இல்ல மேலும் மேலே ஒரு பணம் கேட்க அவங்க தர முடியாதுன்னு சொல்ல போய் ஒரு கட்டத்துல அது கோபமா இருக்கு பிரகாஷ் கோபத்துல சௌமியாவை ஓங்கி அடிச்சதுல அவங்க சம்பவ இடத்துல வாங்கிட்டாங்க அதுக்கு பிறகு பக்கத்துல இருந்த பேடை எடுத்து அவங்க கழுத்தறுத்து கொலை செஞ்சுட்டு இருந்து தப்பி ஓடிட்டாரு தான் பிரகாஷ் போலீஸ்ல வாக்குமூலமா அழைச்சிருக்காரு மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க